வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். சார், இப்ப அதிமுக வழக்கு பரபரப்பா கிளைமேக்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரெண்டாவது நாளா இன்னைக்கும் பார்த்தோம்னா ஓபிஎஸ் தரப்பினரும் இபிஎஸ் தரப்பினரும் அவங்களோட வாதங்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. சோ உங்களை பொறுத்த அளவுல இன்னைக்கு செகண்ட் டேல ஹைலைட்ஸ் என்ன சார் சொல்லுவீங்க? இன்றைய இரண்டாவது நாளின் ஒரு ஹைலைட் என்பது ஓபிஎஸ் தரப்பு வைத்த சில வாதங்கள். அதாவது, பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர் மறைந்த பிறகு நடந்த பொதுக்குழு கூட்டத்திலே அதிமுகவின் பொதுச் செயலராக ஜெயலலிதா இருந்த இடத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க அதிமுக விரும்பவில்லை. எனவே அவர்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற விதி சேர்க்கப்பட்டது. அந்த விதி மாற்ற முடியாத விதி. அந்த விதி மாற்றப்பட்டு, அந்த விதி மாற்ற முடியாத விதி என்பதால் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. அதாவது, ஜெயலலிதா அமர்ந்த பொதுச் செயலாளர் பதவியிலே நாங்கள் இருப்பதற்கு விரும்பவில்லை. மதர் ஆஃப் த பார்ட்டி என்றே வந்து வழக்கறிஞர் குறிப்பிட்டார். ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். நீதிபதிகள் முகத்திலும் புன்னகை அரும்பியது. எனவே தான் இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் 2017 பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஆனால் எம்ஜிஆர் காலத்து விதிமுறைகள் மற்றும் ஜெயலலிதா காலத்து விதிமுறைகளின்படி கட்சியின் தலைமை பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதால் மீண்டும் ஒரு முறை அது மாற்றப்பட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்கும் விதமாக புதிய பைலா உருவாக்கப்பட்டது. அந்த திருத்தங்களை எல்லாம் வாசித்து காட்டினான். அப்படி புதிய பைலா உருவாக்கப்பட்ட பிறகு 1/12/2021 தேர்தல் நடத்தப்பட்டு வேறு யாரும் போட்டி போடாததால் ஒரே ஓட்டில் இரண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அதை வந்து மாற்றுவதற்கு ஒரு பொதுக்குழு கூட்ட முடியாது. எனவே தான் June 23 கூட்டிய பொதுக்குழுவிலே அத்தகைய தீர்மானம் கொண்டு வரப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் நீதிமன்றத்திற்கு சென்று 23 தீர்மானங்களை தவிர பிற தீர்மானங்கள் கொண்டு வரக்கூடாது என்கிற தடை நாங்கள் வாங்கினோம். நீதிமன்றம் அந்த தடை கொடுத்திருக்கிறது. எனவே அந்த பொதுக்குழு வந்து எந்த தீர்மானமும் நிறைவேற்றாமல் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு சட்டத்துக்கு விரோதமாக, அதாவது பொதுச் செயலாளர் பதவியிலே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் சேர்ந்து கூட்ட வேண்டிய பொதுக்குழு, அந்த சட்டத்திற்கு புறம்பாக புதிய பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் விருப்பப்படி விதிமுறைகளை திருத்தினார்கள். எனவே பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் தவறு. இஃப் தட் ஃபெயில்ஸ், த என்டையர் ஜெனரல் கவுன்சில் அண்ட் த ரெசல்யூஷன்ஸ் ஆல்சோ ஃபெயில். அந்த பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் தவறு என்று நீதிமன்றம் முடிவெடுக்குமே ஆனால் அது நிறைவேற்றிய தீர்மானங்களும் செல்லாதவையாகிவிடும். பொதுக்குழு கூட்டிய விதம் சரி என்று நீதிமன்றம் முடிவெடுக்குமே ஆனால் இந்த தீர்மானங்களிலே இருக்கிற முரண்பாடுகள், அதாவது ஜெயலலிதா அவர்கள் தான் எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி என்கிற அந்த தீர்மானம் மாற்றப்பட்ட விதம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை தன்னிச்சையாக வந்து இல்லாததாக்கிய விதம், அதே நேரத்தில் அதே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கிய அவர்கள் இருந்த காலகட்டத்திலே நியமனம் செய்யப்பட்ட பிற பதவிகள் தொடரும். அதாவது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் போனால் அவர்கள் உருவாக்கிய பதவிகளும் இல்லை. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஐ மட்டும் குறிவைத்து அவரை மட்டும் அகற்றுவதற்காகத்தான், ஒருவரை குறிவைத்து அகற்றுவதற்காகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது. அதாவது 11/7 பொதுக்குழு கூட்டப்பட்டது. எனவேதான் இந்த பொதுக்குழுவிலே ஒன்று, பொதுக்குழு செல்லாது என்று நீதிமன்றம் முடிவெடுத்தால் எல்லா தீர்மானங்களும் செல்லாததாகிவிடும், பழைய நிலைமைக்கு போய் சேர்ந்துவிடும். பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் சரிதான் என்று ரிட்டை நீதிபதி அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் இந்த இப்போது நடந்து வருகிற வாதம். அந்த தீர்ப்பு சரி என்று இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால், அதாவது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால், அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களிலே பல தீர்மானங்கள் இந்த முரண்கள் இருக்கின்றன. அதுபோக ஒருவர் மட்டுமே போட்டியிடக்கூடிய அளவுக்கு அந்த தீர்மானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது, இபிஎஸ் மட்டுமே போட்டியிடக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்றவுடன் நீதிபதிகள் குறுக்கிட்டு, அது எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் நீதி வழக்கறிஞர் வந்து அதை வாசித்தார். அது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தது. நீதிபதிகள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசியலோ மற்றது அவர்களுக்கு தெரியாது. எனவே ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் செய்து எப்படி ஒருவருக்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒரு சார்ட் மாதிரி தயார் செய்து கொடுக்க கூறியிருக்கிறார்கள். எனவே அது நாளை அல்லது நாளை மறுநாள் அப்படித்தான் அது கொடுக்க முடியும்.
அந்த சார்ட்டிலே வந்து அடிப்படை உறுப்பினர்கள் 5 வருடம் அடிப்படை உறுப்பினராக இருந்த யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்பதுதான் பழைய விதி. ஆனால் இப்போது அது மாற்றப்பட்டிருக்கிறது 3 விதங்களில். 1, 10 வருடம் உறுப்பினராக இருக்க வேண்டும். 2, தலைமைக் கழகத்திலே ஒரு பெரிய பொறுப்பில் இருந்திருக்க வேண்டும். 3, முன்மொழிபவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள், வழிமொழிபவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் வேறு யாருக்கும் வழிமொழியக்கூடாது. ஒருவருக்கு முன்மொழிந்தால் வேறு ஒருவருக்கு வழிமொழியக்கூடாது என்றால் இயல்பாகவே வந்து 10, 20 மாவட்ட செயலாளர்கள் அதிலேயே போய்விடுவார்களே, வேறு யார் போட்டி போட முடியும்? அப்படியே போட்டி போட விரும்பினாலும் அவர் தலைமைக் கழகத்திலே தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டும் என்று வரும்போது அப்படியான குவாலிஃபிகேஷன் உள்ள ஒருவர், ஒரே ஒருவர் வந்து இபிஎஸ் மட்டும்தான். எனவே அவருக்காகவே அந்த தீர்மானம், இப்படி வந்து ஒரு தீர்மானத்தை எப்படி வந்து ஒரு பொதுக்குழு வடிவமைக்க முடியும்? காரணம், இந்த நாட்டின் எந்த அரசியல் சட்டமாக, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாட்டின் பொது சட்டத்திற்கு கட்டுப்பட்டது. இந்த பொது சட்டம் என்பதை வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பல பிரிவுகள் கட்டுப்படுத்துகின்றன. இவற்றை எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கட்டுப்படுத்துகிறது. எனவே இப்படியான ஒரு தீர்மானம் என்னதான் ஒரு கட்சிக்கு வந்து தனது சுய விருப்பத்தின்படி விதிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிகாரம் இருந்தாலும் இந்த நாட்டின் பொது சட்டத்தை எப்படி மீற முடியும்? இதுதான் இன்றைய ஹைலைட்டாக நான் பார்த்தேன். இதை ஒட்டி இப்ப தொலைக்காட்சி வாதங்களில் பார்க்கும்போது இபிஎஸ் தரப்பினர் முன்னிக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்லயே நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மாற்றங்கள் கொண்டு வராங்க. அதே மாதிரி அதிமுகவோட பைலாவும் காலத்துக்கு ஏத்த மாதிரி இவால்வ் ஆகணும், நம்ம தேவையான மாற்றங்களை இன்னையோட தேவைக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல எப்படி நிக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது அது சரிதான், நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது, காலம் மாற மாற பல திருத்தங்கள் தேவைப்படும், அது சரிதான். ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறிய ஒரு வாதம் முக்கியமானது. அது பற்றி நான் பலமுறை உங்கள் சேனலில் கூறியிருக்கிறேன். அது என்னவென்றால், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், அடிப்படை என்பது மாற்றவே இயலாதது என்பது சட்டத்தின் கோட்பாடு. உதாரணமாக நமது அரசியல் சாசனம், அரசியல் அமைப்பு, அரசியலமைப்பில் முக்கியமான விஷயம் 4. அதில் 1 வந்து நான் மதசார்பற்றது என்பது 1985 கொண்டு வரப்பட்ட திருத்தம். இந்த 4 வந்து நான் மாற்ற முடியாது. உதாரணமாக 1 வந்து ரிபப்ளிக், நாம் வந்து குடியரசு, இதை மாற்ற முடியாது. திடீரென்று மன்னராட்சி நாம் கொண்டு வர முடியாது. அரசியல் சாசனம் எத்தனையோ முறை திருத்தப்பட்டிருக்கிறது. குடியரசு என்பதை திருத்தி விடுவோம், குடியரசுக்கு பதிலாக முடியரசு என்று கொண்டு வர முடியுமா? ரிபப்ளிக் என்பதற்கு பதிலாக மானார்கி என்று கொண்டு வர முடியுமா? முடியாது. காரணம் வந்து அது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர், அடிப்படை என்பது மாற்றவே இயலாது. அதே போல அதிமுகவின் அடிப்படை என்ன? அதிமுகவின் அடிப்படை கட்சியின் தலைமை தொண்டர்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும். யார் வகுத்தது? கட்சியின் நிறுவன தலைவர். நிறுவன தலைவர் அவரது இன்டென்ஷன், அது வந்து ரொம்ப முக்கியம். உதாரணமாக சட்டம், சட்டத்தின் வரிகள், அவை முக்கியமா? சட்டத்தை இயற்றியவர்களின் நோக்கம் முக்கியமா? இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர். சட்டத்தை இயற்றியவர்களின் நோக்கம்தான் முக்கியம். இதே பலமுறை பல்வேறு தீர்ப்புகளில், ஆயிரக்கணக்கான தீர்ப்புகளில் இது மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தால் சுட்டி காட்டப்பட்ட விஷயம்தான். எனவேதான் பல சட்டங்களை எதிர்த்து வாதாடும் போது மக்களவையிலே அது தொடர்பான விவாதங்களின் போது என்ன கூறப்பட்டது, எது அந்த சட்டத்தின் நோக்கம், எதனால் இந்த சட்டம் வந்தது? ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது, அந்த சட்டத்தை கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? சட்டத்தை இயற்றும் போது மக்களவை உறுப்பினர்கள் என்ன கருதினார்கள்? எதனால் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? இதை வந்து எப்போதுமே வழக்கறிஞர்கள் எடுத்து வைப்பார்கள். அதைத்தான் வந்து அந்த இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் என்று சொல்வார்கள். அதிமுகவின் மாற்றவியலாத சட்டம், தலைமை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், லீடர் பை கேடர். இப்படியான ஒரு சட்டத்தை 2017 மாற்றினார்கள். அதாவது தலைமை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் 2017 பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதை எதிர்த்து வழக்குகள் போகும்போதுதான் நாங்கள் வந்து 2021 அதை மாற்றினோம். அதாவது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை காலாவதியாக்கிவிட்டு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இணை ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கொண்டு வந்தோம். அதற்கு 5 வருடம். அது குறித்த ஆவணங்களையும், அது குறித்த தேர்தல் நடைமுறைகளையும், அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சான்றிதழையும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அடிப்படை என்பது மாற்றவே இயலாது என்ற கோட்பாட்டிலும், கட்சியை உருவாக்கிய நிறுவனத் தலைவரின் எண்ணம் எது என்கிற கோட்பாட்டின் கீழும் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்ட விதமும் தவறு, பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் தவறு. இல்லை, 2 விஷயம் கரெக்ட் ஆஃப் த மேட்டர். பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் சரியா தவறா, இது முக்கியமான கேள்வி.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒற்றை நீதிபதி பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் தவறு என்று சொல்லிவிட்டார். எனவே பொதுக்குழுவில் உள்ள எல்லா தீர்மானங்களும் அடிபட்டு போகின்றன. இரட்டை நீதிபதி அமர்வு வந்து பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் சரிதான், ஆனால் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் பதவிகளை பற்றி நான் முடிவெடுக்க விரும்பவில்லை. காரணம், அது வந்து மெயின் சிவில் சூட்டாக நிலுவையில் இருக்கிறது. எனவே அதெல்லாம் நீங்கள் வந்து மெயின் சிவில் சூட்டில் அது வந்து அந்த அந்த ஆணையிலேயே இருக்கிறது. 49வது பத்தி நீங்கள் அதை மெயின் சிவில் சூட்டிலே பேசிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று கூறிவிட்டார். ஆக அவர் வந்து அவர்கள் இருவரும் துரைசாமி அமர்வு முடிவு செய்த ஒரே விஷயம் 11/7/2022 பொதுக்குழு கூட்டப்பட்டது சரி, இவ்வளவுதான். அதை எதிர்த்து தான் இப்போது உச்சநீதிமன்றம் வந்து கொஞ்சம் பிராடாக பார்க்கலாம். அதாவது பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் சரியா தவறா, பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் சரியா தவறா, எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பார்க்கலாம் என்பதால் அதையும் சேர்த்து வந்து விவாதம் இருந்தது. இடையில் இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் எழுந்து அது தேவையில்லை, தேவையற்ற விவாதம், பொதுக்குழுவே செல்லாது என்று அழை பிறகு செல்லாது என்று கோர்ட் முடிவெடுத்தால் தீர்மானத்தை பற்றி எதற்கு பேச வேண்டும் என்று சொன்னபோது நீதிபதிகள் அதை ஏற்கவில்லை. அந்த வாதம் தொடரட்டும் என்றே கூறிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் அது பற்றிய பல விவரங்களை எடுத்து கூறினார்கள். இப்போது வந்து ஒருவருக்காக, ஒற்றை தனி மனிதருக்காக அண்ணாதிமுகவின் பொதுக்குழுவிலே விதிகள் வகுக்கப்பட்டனவா இல்லையா என்பதற்கான அந்த அட்டவணை வந்து தயாரிக்கப்பட்டு தரப்பட வேண்டும். ரைட். இப்ப நேத்து இபிஎஸ் தரப்பு வைக்கப்பட்ட ஒரு வாதம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு, திமுகவோட சேர்ந்து செயல்படுறாரு, சோ கட்சி நலனுக்கு எதிராக செயல்படும் போது அங்க அவர் கட்சியில இருந்து நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. டிவி விவாதங்கள்லயும் இபிஎஸ் தரப்புனர் பார்த்தோம்னா இந்த ஆர்குமெண்ட் தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க. கோர்ட்ல இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் செல்லுமா? அவரோட இன்டென்ஷன் என்ன, அவர் என்ன, அவரோட செயல்பாடு என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அலசறதுக்கு கோர்ட்ல வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அது நேற்றே வந்து நீதியரசர்கள் வந்து இந்த விவகாரங்களை இங்கு பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கும் கூட ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை வாசிக்கும் போது ஒரு 5-6 வரிகளிலே வந்து இது வந்தது, நேற்று பேசின இதே விஷயம் வந்தது, அதை வாசித்து காட்டும் போது உடனே குறுக்கிட்டு அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம் என்றே சொல்லிவிட்டார்கள். அது ஓபிஎஸ் தரப்பு தான். ஓபிஎஸ் தரப்பு வந்து அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் எந்த மாதிரியாக இருந்தன என்பதை வாசிக்கும் போது ஒரு தீர்மானத்தில் இந்த வரிகள் வந்தன, இதேதான் டிஎம்கே டிஎம்கேக்கு சார்பாக இப்படியான வரிகள் வந்தன, அதை அவர்கள் வாசிக்க அனுமதிக்கவில்லை, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அது கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்ன, எது வந்து அடிப்படை, இந்த தாவாவின் அடிப்படை என்ன? தாவாவின் அடிப்படை பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம், பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம், இது ஒரு புறம். உச்சநீதிமன்றம் என்பதால் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒருதலை பட்சமாக இருந்ததா, ஒற்றை தனி மனிதருக்காக ஒரு பொதுக்குழுவையே கூட்டி அதற்கேற்றவாறு அவர்கள் வளைந்து கொடுத்தார்களா, இதை வந்து உச்சநீதிமன்றம் கவனிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறது. காரணம், எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் இடைமறித்து பேசும்போது கூட நீங்க இடைமறிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். ரைட். இப்ப அதான் இப்ப விஷயம் என்னன்னா, இப்ப ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில இருந்து நீக்கிறாங்க, அதுக்கு அவங்க கொடுக்குற ரீசன் என்னன்னா அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாருன்னு. இந்த ரீசனை கோர்ட் கொஞ்சமா என்டர்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இப்ப இபிஎஸ் தரப்புனர் அப்ப எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஓபிஎஸ் நீக்கம், ஓபிஎஸ் திமுகவுக்கு ஆதரவு, இது போன்ற அரசியல் விஷயங்களிலே சுப்ரீம் கோர்ட் தலையிடவில்லை. இன்றைக்கும் அதை மறுத்தார்கள், தலையிட போவதும் இல்லை. காரணம், அது வேறு அரங்கம், அதை பேச வேண்டிய இடம் மக்கள் மன்றம், நீதிமன்றம் அல்ல. ஆனால் எடப்பாடி தரப்பு அவர்கள் என்ன கூறுவார்கள் என்று நான் இன்றைக்கும் நாளைக்கும் கூறுவார்கள் என்று தான் நினைக்கிறேன். காரணம், இப்போதே நேரம் ஆகிவிட்டது. இப்போ ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் நான் விவரமாக கூற வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று கூறும்போது அவர் ஒரு கொஞ்சம் ஒரு நகைச்சுவையாக நான் ஓபனிங் பேட்ஸ்மேன் என்பதால் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்றார். உடனே நீதியரசர் குறுக்கிட்டு ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்து அவர் பந்தை தேய்த்து அந்த பந்திலே பளபளப்பு ஏற்றும் போது பின்னால் வருகிறவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் பின்னால் வருகிற பேட்ஸ்மேன்களுக்கு என்று கூட நகைச்சுவையாக குறிப்பிட்டார். இப்படி இரண்டு தரப்பும் சுமூகமாகத்தான் பேசி கொண்டிருந்தார்கள். இடையிலிடையில் வழக்கறிஞர்கள் சில குறுக்கீடுகள் இருக்கத்தான் செய்யும், அதை நீதிமன்றமும் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. சில இடங்களிலே வந்து அந்த டைப் செட்டில் வந்து சில பக்கங்கள் மாறி இருந்தன, அதையெல்லாம் நீதிமன்றம் பெரிசாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது நாளை வந்து நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆக நாளையும் இது தொடரும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் எனக்கு தெரிந்தது. கண்டிப்பாக அந்த சார்ட் தயார் செய்து தர வேண்டும். இது போக முக்கியமான விஷயம், இம்ப்ளீடு பெட்டிஷன் இருக்கிறது. அதாவது கேசி பழனிசாமி அவரது மகன் சுரேந்தர் மூலமாக இந்த வழக்கில் தன்னையும் ஒரு தங்கள் தரப்பையும் ஒரு மனுதாரராக சேர்க்க சொல்லி அது நம்பராகி இன்றைக்கு அதுவும் லிஸ்ட் ஆகி இருக்கிறது. எல்லாமே சேர்த்து தான் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கும் ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும். அவர்கள் தரப்பு வாதம் நமக்கு இது வரைக்கும் தெரியாது.
எனவே அதுவும் நடக்க வேண்டும் என்றால் அநேகமாக இது இந்த வாரம் முடியுமா என்பதிலே எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. அல்லது வெள்ளிக்கிழமை மீண்டும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதிகபட்சம் வேண்டுமானால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் நடக்கலாம், வெள்ளிக்கிழமையும் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு ஆர்டரை வந்து ரிசர்வ் செய்து வைக்கலாம். அல்லது இப்போதே வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி பல மென்ஷன்கள் வந்து விட்டன, இபிஎஸ் தரப்பு மென்ஷன் செய்திருக்கிறது, நேற்றும் செய்தது, இன்றைக்கு இனிமேலும் அதை செய்வார்கள். தேர்தல் ஆணையம் வந்து இரண்டு விஷயம் செய்திருக்கிறது. ஒன்று, அந்த வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்த விஷயம், அது எடப்பாடி பழனிசாமி அனுப்பிய கடிதத்தை அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நடைபெற இருக்கும் கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயருக்குத்தான் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையத்தின் பட்டியலின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த பதவிகள் தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது வந்து தேர்தல் ஆணையத்தையும் கேட்கலாமா என்கிற முடிவுக்கும் நீதிபதிகள் வரலாம். காரணம், இதில் வந்து இன்னும் தெளிவாக கருத்து கூறக்கூடியது வந்து தேர்தல் ஆணையம், அதன் பொறுப்பில் தான் எல்லா கட்சிகளின் உட்கட்சி நிர்வாகம் இருக்கிறது. எனவே உட்கட்சி நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம் என்பதால் அப்படியான ஒரு முடிவு எடுக்கலாம். தேர்தல் ஆணையம் நேரடியாக வராவிட்டாலும் ஒரு அஃபிடவிட் கேட்கலாம், அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு போய் வாருங்கள் என்று கூட சொல்லலாம். இப்படி பல முனைகளிலே இது விரிந்து பறந்து செல்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு அது சொல்வது, ஒரு கட்சி தனது நிர்வாக வசதிக்கு எந்த மாற்றம் வேண்டுமானாலும் செய்யலாம், அதில் வந்து பொதுக்குழு, பொதுக்குழுவின் முடிவு தான் வந்து சுப்ரீம், என்ன மாற்றம் செய்தாலும் பொதுக்குழு எடுக்கும் முடிவு தான் இறுதியானது. பொதுக்குழுவிலே வந்து பூரண மெஜாரிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தான் இருக்கிறது. கட்சியின் பிற பகுதிகளிலே, அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் இந்த எண்ணிக்கையிலும் மெஜாரிட்டி வந்து பெரிய பல பெரிய மிருகபல மெஜாரிட்டி எடப்பாடியிடம் தான் இருக்கிறது. இந்த இதைத்தான் அவர்கள் மாற்றி மாற்றி அவர்கள் கூறுகிறார்கள். மெஜாரிட்டி பெரிதா, விதி பெரிதா, இது வந்து ஒரு கேள்வி. நீங்கள் மெஜாரிட்டியே வைத்திருந்தாலும் சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதுதானே ஒரு விஷயம். அது சட்டப்படி நடந்ததா, மெஜாரிட்டி வந்து சட்டத்தை விட உயர்ந்ததா, அல்லது சட்டம் மெஜாரிட்டியை விட உயர்ந்ததா, இவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு பிரச்சனையும் ஓடுகிறது. ரைட், அதை கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன் சார். இப்ப அதான் ஒரு சைட்ல என்னன்னா சட்டம் இருக்கு, கிளியர் கட்டா பைலாஸ் இருக்கு, இன்னொரு சைட்ல மெஜாரிட்டி இபிஎஸ் பக்கம் இருக்காங்க. சோ ஒரு வகையில பாக்கும்போது மெஜாரிட்டியோட அப்ரூவலோட தான் அவர் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராரு, மாற்றங்கள் வந்து அவர் கொண்டு வராரு. சோ இதை எப்படி டீல் பண்ண போறாங்க? அதற்கு ஓபிஎஸ் தரப்பு வைக்கிற வாதம் என்னவென்றால், மெஜாரிட்டியை தன் பக்கம் இழுத்து கொண்டு தனக்கு சாதகமாக தான் மட்டுமே போட்டியிடக்கூடிய வகையிலே பொதுக்குழுவில தீர்மானங்களை வடிவமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது அவர்கள் வைக்கிற வாதம். அதாவது தனக்கு வசதியாக இருக்கும் விதத்திலே மெஜாரிட்டியையும் இழுத்து கொண்டு கட்சியையும் வந்து அவர் வந்து அதை கட்சியையும் ஹைஜாக் செய்கிறார். ஹைஜாக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அந்த இன்டென்ஷனில் அவர்கள் வாதம் வைக்கிறார். அதாவது அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நிறுவனத்தில் ஒரு எம்ஜிஆர் 1973 அதிமுக சட்டத்திட்ட விதிகள் வகுக்கப்படும் போது சென்னை அஜந்தா ஹோட்டலில் நாங்களெல்லாம் வந்து கல்லூரி முடித்து பணிக்கு சென்று விட்டோம். இருந்தாலும் ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் உருவாகிறது. எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் என்ற முறையில் கிட்டத்தட்ட தினந்தோறுமே அந்த அஜந்தா ஹோட்டல் வாசலுக்கு போய் என்ன விதி என்ன இது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம். 1973 வந்து விதி வந்து திமுக மாதிரி தான், பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுத்தார்கள். 1976 வந்து கோயம்புத்தூர் பொதுக்குழு, கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் 1/11/1976 அதிலே வந்து எம்ஜிஆர் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடினால் கட்சி கபலீகரம் ஆகிவிடும் என்கிற அந்த சிந்தனை அவருக்கு வந்தவுடன் கட்சியின் தலைமை என்பது அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதியை கொண்டு வந்தார். ஜெயலலிதா அவர்கள் இதை மாற்றவே முடியாது என்றும் இன்னொரு விதியையும் கொண்டு வந்து விட்டார். இது எதனால்? அந்த காலகட்டத்திலேயே பல லட்சம் உறுப்பினர்கள் இருந்திருப்பார்கள். கணையாளி பத்திரிகைக்கு எம்ஜிஆர் அளித்த பேட்டியிலே 1975 கட்சிக்கு இப்போது 7-8 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். 75 இப்போது 1.5 கோடி உறுப்பினர்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே 1.5 கோடியா இல்லையா என்று யாருக்குமே தெரியாது. என்ன ஆதார் கார்டோடு லிங்க் செய்கிறார்களா என்ன? நிச்சயமாக பல லட்சக்கணக்கான உறுப்பினர்கள், ஒரு 50 லட்சம் என்று வைத்துக் கொண்டால் இந்த 50 லட்சம் பேரும் எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது? ஒரு சுலபமான வழி இருக்கிறது. காரணம், கட்சியின் கீழ்மட்டத்திலிருந்து தேர்தல் நடத்துகிறார்கள். ஒற்றை ஓட்டில் 2 பேரை தேர்ந்தெடுக்கும் போது கீழ்மட்டத்திலிருந்து, உதாரணமாக கிளைக்கழகம், கிளைக்கழகத்திலே வந்து செயலாளருக்கு ஒரு தேர்தல் நடக்கிறது என்றால் 2 ஓட்டு கொடுக்க வேண்டியதானே. செயலாளருக்கு 1 ஓட்டு, கட்சியின் தலைமைக்கு 1 ஓட்டு. இப்படியே போட்டே வந்தா இயல்பாகவே வந்து, இப்போ உதாரணமாக ஒரு சின்ன கிளை, இந்த கிளையில் வந்து 13 பேர் உறுப்பினர்கள், 50 பேர் உறுப்பினர்கள், 50 பேரில் வந்து 25 பேர் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், 23 பேர் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்
இப்படியே வந்து நாம் மிக எளிதாகவே இந்த தேர்தலை நடத்தி முடித்து விடலாம். இல்லையே ஒரு நிபுணர் குழுவை அமைத்து இன்றைய இணைய உலகத்தை பயன்படுத்தி ஒரு தேர்தலை நடத்தலாம். 1.5 கோடி பேர் இருந்தாலும் தேர்தல் நடத்த முடியாது என்று ஒன்று கிடையாது. ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் தேர்தல் நடத்தப்படவில்லை, காரணம் அவர்கள் தன்னிகரற்ற தலைவர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு பதவிக்கு மட்டும்தான் வந்து விண்ணப்பம் வரும், தேர்தல் மனு வரும், தேர்தல் நடத்த அதிகாரி என்று வெளியிலிருந்து போட்டிருப்பார்கள். எனக்கு தெரிந்து ஒரு முறை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து தேர்தல் நடத்த அலுவலராக இருந்தார். வேற எந்த வேட்பு மனுவும் வரவில்லை, எனவே எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த காலம் போய்விட்டது, காரணம் அவ்வளவு பெரிய தன்னிகரற்ற தலைமை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிறவர்கள் அனைவருமே பகுதி தலைவர்கள் தான். அதிமுக முழுவதுக்குமான செல்வாக்கு ஓபிஎஸ்க்கும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லை. தேர்தல் களம் என்று வந்தாலுமே இருவருக்குமே இல்லை, இருவரும் அவரவர் பகுதியிலே ஓட்டு வங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் பார்க்க வேண்டும். அதிமுகவுக்கு கூட்டு தலைமை தான் சரி, இதுதான் என்னுடைய கருத்து. ஒற்றை தலைமை என்று பெயரளவில் சொன்னாலும் அது சரியாக வராது, காரணம் வந்து இதுதான். இப்படியான நிலைமையிலே வந்து அதிகாரங்கள், அதிகார பங்கீடும், அதிகார ரீதியான தரவரிசை பட்டியலும் ஒரு கட்சிக்கு முக்கியம். இவ்வளவு பெரிய பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி பிரதமர், அமித்ஷா வந்து நம்பர் 2, யார் வந்து பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர்? ஜேபி நட்டா. கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் வேறு வேறு நபரிடம் இருக்கலாம், அது எம்ஜிஆர் காலத்தில் இல்லை, ஜெயலலிதா காலத்தில் இல்லை. அந்த இடத்தில் மாறுதல்கள் ஏற்படும், அதாவது ஒரு வருடங்கள் போக போக ஒரு பார்ட்டி இவால்வ் ஆகும், அது சரிதான். பார்ட்டி இவால்வ் ஆகும் போது வந்து எம்ஜிஆர் காலம்படி ஜெயலலிதா காலம்படி இப்படி நடக்க முடியாது. ஆனால் இப்போது இருக்கிற நடைமுறைப்படி செய்யலாமே. எதற்காக வந்து ஒற்றை தலைமை, கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒருவர்? எம்ஜிஆர் காலத்தில் 77 வந்து நாவலர் நெடுஞ்செழியன் வந்து அது திமுகவில் தான் இருந்தார். 76 திமுக ஆட்சி கலைப்பு, 76 திமுக ஆட்சி கலைத்த பிறகு கொஞ்சம் சிறிது காலத்திலே வந்து நாவலர் வந்து மக்கள் திமுக என்கிற ஒரு கட்சியை துவங்கினார். மதிமுக, தமிழ்நாட்டின் முதல் மதிமுக அதுதான், கொஞ்ச நாள் நடத்தி கொண்டிருந்தார். 77 தேர்தல் வந்தது, எம்ஜிஆர் ஜெயித்தார், நாவலர் வந்து அதிமுகவுக்கு வந்து விட்டார். அதிமுகவுக்கு வரும்போது எம்ஜிஆர் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பொதுச் செயலாளர் பொறுப்பு என்று கொடுத்தார், பொறுப்பு பொதுச் செயலாளர். அது ஒன்றுதான் வந்து அதிமுகவில் எனக்கு தெரிந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு வேறு ஒரு பெயர் சூட்டப்பட்ட ஒரே காலகட்டம். அதற்கு பிறகு நாவலர் கொஞ்ச நாள் கழித்து முழு பொதுச் செயலாளராகவே ஆகிவிட்டார், அதாவது ஆட்சிக்கு எம்ஜிஆர், கட்சிக்கு நாவலர். அதற்கு பிறகு ராகவானந்தர் இருந்தார் அதே மாதிரி, அதற்கு பிறகு பாவுசா இருந்தார். எம்ஜிஆர் காலத்திலேயே தான் இவ்வளவும் நடந்தது. அதற்கு பிறகு 84-85 காலகட்டத்திலே வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒருவர் என்கிற அந்த ஒற்றை தலைமையை கொண்டு வந்தார்கள். 87 எம்ஜிஆர் மறைந்தார். ஜெயலலிதா காலத்திலே எப்போதுமே வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒருவர் என்பதுதான். ஆனால் அவ்வளவு பெரிய மக்கள் மனம் கவர்ந்த அதிமுகவின் எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை இன்றைக்கு அதிமுகவில் இல்லை, இதுதான் வந்து இயல்பான நிலை. ஆக அவரவர் பலத்திற்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு வகையிலே வந்து சமரசம் ஏற்பட்டால் மட்டும்தான் அதிமுக உயிர் பிழைக்கும். சரியான தொடர்புகள், சரியான சமரசங்கள், இந்த ரெண்டும் தான் வந்து வாக்கரசியலிலே வெற்றியை தரும். ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி.